கேரளால இருந்து ஒரு லேடி அவங்க ஹஸ்பண்ட் கூட ஜூன் 19 க்கு தமிழ்நாட்டில் இருக்கிற பழனி கோவிலுக்கு வந்து கிட்ட ஒரு ரூம்ல செக் இன் பண்ணிருக்காங்க. அந்த ரூம்ல இருந்த சும்மா ஒரு வாக் போயிட்டு வரலான்னு அந்த லேடியும் அவங்க ஹஸ்பண்டும் போறாங்க. அப்போ ஒரு கேங் அவங்கள கடத்தி கட்டி போட்டு 3 டேஸ் அவங்கள ஹரஸ் பண்ணியிருக்காங்க. பாதிக்கப்பட்ட அந்த லேடியோட ஹஸ்பண்ட் பழனி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஆனால் பழனி போலீஸ் ஸ்டேஷன் அந்த கம்ப்ளைண்ட்டை வாங்கலை. அதுக்கப்புறம் அந்த லேடியும் கேரளாவுக்கு போயிட்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. அப்புறம் அந்த லேடி, நான் தமிழ்நாட்டில் இப்படி கஷ்டப்பட்டேன், ஹரஸ்மெண்ட் பண்ணாங்கன்னு கேரளா டிஜிபி ஆஃபீஸ்க்கு கம்ப்ளைண்ட் போஸ்ட் பண்ணுறாங்க. இதை கேட்குற நமக்கே ஒரு நிமிஷம் தலை சுற்றுது. ஆனால் இந்த கேஸை போலீஸ் என்கொயர் பண்ணி அந்த லேடி சொல்கிறதெல்லாம் ஃபேக்னு சொல்லியிருக்காங்க. யார் இந்த லேடி, உண்மையிலே என்ன நடந்துச்சு பார்க்கலாம். இந்த மேட்டர் என்கொயரி பண்ணுறப்போ தான் தமிழ்நாடு போலீஸ்க்கு ஒரு டவுட் வருது. எப்படின்னா, ஜூன் 19 தமிழ்நாடு ஃபுல்லாக லாக்டவுன் இருந்துச்சு. ஸோ பழனி கோவிலும் க்ளோஸாக தான் இருந்திருக்கும். இன்னும் டீட்டெயிலாக என்கொயரி பண்ணுறப்போ ஜூன் 19, 2021 இந்த லேடி சொன்ன 3 டேஸில் அந்த லேடி நார்மலாக ரோடில் நடந்து போகிற ஃபுட்டேஜ் கிடச்சிருக்கு. போலீஸ்க்கு டவுட் கன்ஃபார்ம் ஆகுது. அப்புறம் உடனே தமிழ்நாட்டில் இருந்து 2 டீம் கிளம்பி கேரளா போகிறாங்க. அங்கே அந்த லேடி எங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்களோ அங்கே போய் கேரளா போலீஸ் ஆல்ரெடி வாங்கி வச்சுருந்த ரிப்போர்ட்டில் பார்க்குறாங்க. அப்போ அந்த லேடிக்கு கேங் ஹரஸ்மெண்ட் பண்ண எந்த எவிடன்ஸும் அந்த ரிப்போர்ட்டில் இல்லை. அதாவது அந்த லேடிக்கு எந்த விதமான ஹரஸ்மெண்ட் ஆகலைன்னு அந்த ரிப்போர்ட்டில் தெளிவாக இருக்குது. இன்னும் ஃபர்தராக என்கொயர் பண்ணுறப்போ கேரளாவிலிருந்து அந்த லேடி கூட வந்த ஆள் அந்த லேடியோட ஹஸ்பண்டே இல்லையாம். அவங்க கூட தான் பழனி வந்து ரூமில் இருந்திருக்காங்க. பொதுவாக பாதிக்கப்பட்டவங்களோட நேம் எப்பவும் சொல்லக்கூடாது, ஆனால் ஃப்ராட் பண்ணவங்க நேம் சொல்லலாம். அந்த லேடியோட நேம் தங்கம்மாள், அவங்க கூட வந்தவங்க நேம் தர்மராஜ். ஜூன் 19 தங்கம்மாளும் தர்மராஜும் பழனிக்கிட்ட அந்த ஹோட்டல் ரூமில் ஃபுல்லாக ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஹோட்டல் ஓனர் கூட சண்டை போட்டிருக்காங்க. அப்புறம் அந்த ஹோட்டல் ஓனர் அவங்க ரெண்டு பேரையும் வெளியே அனுப்பிட்டாங்க. ஜூன் 2021 அவங்க ரெண்டு பேரும் பழனி திண்டுக்கல்னு சுற்றி அப்புறம் கேரளா போயிட்டு அந்த ஹோட்டல் ஓனருக்கு கால் பண்ணி, நீங்கள் எங்களை வெளியே துரத்துனதுக்கு காசு கொடுங்க, இல்லைனா உங்கள் மேலே ஹரஸ்மெண்ட் கேஸ் போட்டுருவன் பிளாக்மெயில் பண்ணியிருக்காங்க. இதுதான் இந்த ஹோல் ஸ்டோரியோட சீக்வென்ஸ் ஆஃப் ஈவெண்ட். எனக்கே விபூதி அடிக்க பார்த்தேன்னு கேரளா போலீஸ்க்கும் தமிழ்நாடு போலீஸ்க்கும் விபூதி அடிக்க பார்த்துருக்கு அந்த லேடி. இப்போ கேரளா போலீஸும் தமிழ்நாடு போலீஸும் ரொம்ப டைட்டாக அந்த லேடி இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம கண்ட்ரியில் இருக்கிற உமன்ஸ் சேஃப்டி ரூல்ஸை சரியாக யூஸ் பண்ணணும். தங்கம்மாள் மாதிரி தப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ லேடிஸ் நினச்சா யார் மேலே வேணால் ஹரஸ்மெண்ட் கேஸ் போடலான்றதுக்கு இந்த கேஸும் ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இருக்கிற ரூல்ஸை கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். உங்கள் வியூஸை கமெண்ட் பண்ணுங்கள், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மேலும் எங்களுடைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு மிக்சர் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.